கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான மார்க்கமாகிய தீன் அல் இஸ்லாத்தை இதோ ஒரு மனிதனுடைய திருப்திக்கான ஒரு சடங்குக்குரிய ஒரு மதமாகவோ அல்லது சில சம்பிரதாயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு சமயமாகவோ அல்லது சில உன்னுடைய ஆன்மீக திருப்திக்காக உன்னுடைய மன திருப்திக்காக ஏதாவது சில சடங்குகளை செய்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு மதமாகவோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன் அல் இஸ்லாத்தை நமக்கு தரவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அதனை நிராகரிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கற்றுத்தருவதுதான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அழகான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷனை சொல்லக்கூடிய மார்க்கம்தான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். ஆனால் எதுவரை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சொல்யூஷனை, இந்த தீர்வை, இந்த வழிமுறையை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதோ அதுவரை இந்த உலகம் நல்வழியிலும் நேர்வழியிலும் சென்று கொண்டிருந்தது. என்றைக்கு இந்த உலகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை தங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அல்லது அல்லாஹ் தரக்கூடிய இந்த அற்புதமான இந்த வழியை தங்களுடைய வழி செல்வதற்கான சரியான பாதையாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அன்றிலிருந்து இந்த உலகம் சீர்கேட்டை நோக்கியும் அழிவை நோக்கியும் செல்ல ஆரம்பித்து விட்டது, சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அன்றாட நிகழ்வுகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவில் ஒரு அழகான வசனத்தில் சொல்கின்றான், ஓ கதாலிக ஜாயல்நாக்கும் உம்மத்தம் வசத்தன்லி தக்கூன் சுஹதா அலன்னாஸ். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்களே, ஓ கதாலிக ஜாயல்நாக்கும் உம்மத்தம் வசத்தா, இதனால்தான் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம். உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக, ஏற்றம் இறக்கம் இல்லாத, வரம்பு மீறலோ அல்லது வரம்பே இல்லாத ஒரு நிலையோ இல்லாமல், அத்துமீறாத காய்தல் ஊவத்தல் இல்லாத ஒரு நடுநிலையான சமுதாயமாக, ஒரு சமமான நிலை கொண்ட சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? லி தக்கூனு சுஹதா அலன்னாஸ், நீங்கள் மற்ற மக்களுக்கு ஒரு நேரடி சாட்சியாக இருப்பதற்காக. அல்லாஹ்வுடைய இந்த நடுநிலையான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய இந்த நடுநிலையான சட்டங்களை நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வியல் நெறியில் பின்பற்றுவதன் மூலமாக, நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மற்ற மக்களுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஓ, இஸ்லாம் என்றால் இப்படித்தான் நடுநிலையாக இருக்கின்றது, எந்த விதமான காய்தல் ஊவத்தல் இல்லாமல், வரம்பு மீறி செல்லாமல் அல்லது வரம்பு தாழ்ந்து செல்லாமல், யார் மீதும் கோபம் குரோதம் கொண்டு தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளாமல், இஸ்லாம் அதற்கென்று எல்லோருக்கும் பொதுவான ஒரு நடுநிலையான சட்டத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த சட்டம், இந்த வழிமுறையை எதுவரை நாமும் பின்பற்றுவோமோ அதுவரை நமக்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை முஸ்லீம் அல்லாத மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பதற்காக உங்களை, உங்களுடைய மார்க்கத்தை நாம் நடுநிலை மார்க்கமாக ஆக்கி, அதனுடைய உம்மத்தினராகிய நீங்களை, உங்களை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினராகிய உங்களை உம்மத்தம் வசத்தா, நடுநிலையான உம்மத்தாக, நீதமான உம்மத்தாக ஆக்கியிருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அனைத்திலும் நடுநிலையை கடைபிடிக்கும்படி, நீதத்தை கடைபிடிக்கும்படி, நியாயமான வழியை, நடுநிலையான வழியை, நிதானமான வழியை கடைபிடிக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். அப்படி அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி ஒரு விஷயத்தை நாம் அணுகும் பொழுது அதிலே ஒரு நடுநிலையான அணுகுமுறையை நம்மால் கையாள முடியும், நீதமான முறையை கையாள முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது அல்லாஹ் சொன்ன முறையை கைவிட்டு விட்டு, அல்லாஹ் சொன்ன வழிமுறையை ஓரமாக வைத்து விட்டு, அல்லாஹ் சொன்ன கைட்லைன்ஸை காலில் போட்டு மிதித்து விட்டு, நாம நம்முடைய அறிவுக்கேற்றவாறு ஏதாவது ஒரு சிந்தனையை, ஒரு கருத்தை உருவாக்குவோம் எனால், நிச்சயமா அந்த கருத்து நடுநிலையான கருத்தாக இருக்காது, அந்த சிந்தனை நடுநிலையான சிந்தனையாக இருக்காது, அந்த தீர்ப்பு நியாயமான நடுநிலையான தீர்ப்பாக இருக்காது. ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனை என்பது, மனிதனுடைய அறிவு என்பது நேரத்திற்கேற்றவாறு, காலத்திற்கேற்றவாறு, சூழ்நிலைக்கேற்றவாறு மாறக்கூடியது. கோபமாக இருந்தால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொல்வான், அதே சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஓ நானா அப்படியா சொன்னேன் என்று கேட்பான். கோபமாக இருக்கும்போது சொன்ன வார்த்தை சந்தோஷமாக இருக்கும்போது வராது, சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கோபமாக இருக்கும்போது வராது. ஏனென்றால் மனிதனுடைய மனநிலையும் அவனுடைய அறிவும் அவனுடைய திறனும் மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கேற்றவாறு, அவன் சார்ந்திருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு ஏற்றவாறு மாறக்கூடியது.
அதனால்தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நீதிபதி அந்தஸ்தில் உள்ளவர் ஒரு விஷயம் ஒரு அனலைசிங் பண்ணி அதை டிசைடிங் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக டிசைடிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் கோபமா இருக்கும் நிலையிலோ பசியாக இருக்கும் நிலையிலோ மலஜலத்தை அடக்கிய நிலையிலோ அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கோபமாக இருக்கும் நிலையில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் நடுநிலையான வார்த்தைகள் வராது. பசியை அடக்கிய நிலையில் ஒரு மனிதன் தீர்ப்பு சொல்லும்போது அந்த தீர்ப்பு நடுநிலையான தீர்ப்பாக இருக்காது. மலஜலத்தை அடக்கிய நிலையில் ஒரு மனிதன் தீர்ப்பு சொல்லும்பொழுது அது நியாயமாக அனலைஸ் பண்ணக்கூடிய தீர்ப்பாக இருக்காது. இதெல்லாம் ஏதோ ஒரு சட்ட புத்தகமோ சட்ட நூலோ அல்லது நீதிபதிகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஜுடிஷியல் சென்டர் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பொசிஷனில் நீங்கள் டிசைடிங் பொசிஷனில் இருக்கும் பொழுது, தீர்மானிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அல்லது ஒரு தீர்ப்பளிக்கும் பொறுப்பில் இருக்கும் பொழுது, பசியின் நிலையிலோ கோபத்தின் நிலையிலோ மலஜலத்தை அடக்கிய நிலையில் கூட நீங்கள் தீர்ப்பளிக்க கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் மனிதனுடைய நிலைகள் மாறக்கூடியது. அதனால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணும் பொழுது அல்லாஹ் சொன்ன முறை என்ன? இதிலே நமக்கெல்லாம் அறிவை பிச்சையாக போட்ட மிகப்பெரிய அறிவாளன், நமக்கெல்லாம் ஞானத்தை பிச்சையாக போட்ட மிகப்பெரிய ஞானவான், எல்லாம் அறிந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ற கண்ணாடியை வைத்து எந்த ஒரு பொருளையும் பார்க்கும் பொழுதுதான் அந்த விஷயத்தினுடைய உண்மையான விவரத்தை அறிந்து நாம் தீர்ப்பு முடிவு செய்யும் பொழுது அந்த முடிவு நியாயமான முடிவாக இருக்கும். இதிலே அல்லாஹ் சொன்னது மட்டும் தான் எடுக்கணுமா? ஏன்னா உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இசங்கள் இருக்கின்றன, அவர் அவருடைய தெய்வங்கள் எத்தனையோ குழுவில் சொல்லியிருக்கிறார் என்றால், உலகத்தில் வேறு எந்த மதமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் வழிகாட்டவில்லை அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை தவிர. அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நூற்றுக்கு நூறு சவால் விட்டு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான் இந்த விஷயத்தை தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கிறது. வேற எந்த மதத்திலும் அவருடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள், அவர்களுடைய வழிபாட்டை பற்றி பேசுவார்கள், அவர்களுடைய தெய்வத்தை பற்றி பேசுவார்கள், இப்படித்தான் இருக்குமே தவிர மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்வை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான், அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை வைத்து நாம் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுதுதான் நாம் ஒரு நியாயமான தீர்வாக நடுநிலையான தீர்வாக எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த தீனல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நடுநிலையான உம்மத்தாக ஆக்கியிருப்பதாக சொல்கின்றான். சொல்லிவிட்டு சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான், உலா எஜ்ரி மன்னக்கும் ஷனான கௌமின் அலா அல்லாஹ் தஅதிலு யாதிலுஹு அக்ரபு லித்தக்வா. எந்த ஒரு மனிதர் மீது நீங்கள் கொண்ட வெறுப்போ விருப்போ அல்லது எந்த ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட வெறுப்போ விருப்போ, ஒலா எஜிரி மன்னக்கும் ஷனான கோவின், யார் மீது கொண்ட வெறுப்பு அல்லது யார் மீது கொண்ட விருப்பு உங்களை அநீதம் செய்யும்படி தூண்டிவிட வேண்டாம். யார் மீது வெறுப்பின் காரணமாக அநீதம் செய்து விடாதீர்கள், அல்லது யார் மீது விருப்பத்தின் காரணமாக அவருடைய எதிராளிகளுக்கு அநீதம் அளித்து விடாதீர்கள், அநீதம் செய்யும்படி உங்களை தூண்டிவிட வேண்டாம். யாதிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீதமாகவே நடங்கள். ஹுவ அக்ரபுல் தக்வா, அதுதான் தக்வாவுக்கும் இறையச்சத்திற்கும் உகந்தது. இத்தகுல்லா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனத்தில் சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான், எந்த நிலையிலும் நீதமாக நடங்கள், ஒலவு கான அலா தாக்குருபா, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அது பாதகமாக இருந்தாலும் நீதத்தையே சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நீதத்திற்கு அடிப்படையாக நீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இதற்கு பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அழகான நீதமாக நடந்து கொண்டார்கள், எப்படிப்பட்ட நீதத்தோடு நடந்து கொண்டார்கள். ஒருமுறை அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், வெளியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நடித்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே குஃப்ரை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகன், இவனுக்கும் ஒரு யூத சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் பிரச்சனை ஏற்படுகின்றது. அப்பொழுது யூத சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் அழைக்கின்றார், வா உன்னுடைய நபி முஹம்மது இடத்திலே செல்லலாம், அவரிடத்தில் இதுக்கு தீர்ப்பு கேட்போம் என்று. ஆனால் அந்த முனாஃபிக் வர மறுக்கிறான், ஏனென்றால் பிரச்சனை இவன் மீது இருக்குது, தவறு இவன் மீது இருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நீதம் கிடைத்துவிடும், நமக்கு நியாயம் கிடை நமக்கு சாதகமாக கிடைக்காது என்பதனால் இவன் வரும் மறுக்கின்றான். ஆனால் அந்த யூதன், இல்லை நீ முஹம்மது இடத்தில் வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார். வந்தவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை ஆய்ந்து பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது அங்கே தவறு அந்த முனாஃபிக் நயவஞ்சகன் மீது தான் தவறு இருக்கின்றது. முஸ்லீம் என்று வெளியே சொல்லிக் கொள்கின்றான், உலகத்திலே குஃப்ரையும் நயவஞ்சகத்தனத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றான். அவன் மீது தவறு இருப்பதை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் மீது தான் தவறு, ஆகவே நீ அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு என்று அந்த யூதனுக்கு சாதகமான நியாயத்தை
Balangi in Dargil. Wouldn't in the Nayavanjan Park in the Muslim Pale Nayavanjan Park in Ran? Say Muhammad Salah Sim Solitanga, Namadatwa Umar Tapola, our to be get to Pakala. In the Umar the Allah, Ashida Al Kufar, Kafir Lusil Romakarinamar Panga, Muslim Allah Romakarinamar Panga, Allah Avangal Tapana Musadama Tirpakalan Chulte, Umar and Alit Selkin Ran, and the Yudan, Umar the Trim Selkin Ran, Radi Allah Tanaka. Umar adalah percaya yang rasul Umar adalah Allah telah nuke. Iran diperam yerkan yang rasulullah islam dalam pesi itu anda bising teriade. Mudah mudah tanda anda ikhlas yang mana percaya kita pun ini nanti guna percaya kita kena argal. Percaya kita kembali anda yudan culikin ran. Ini yerkan yang kami Muhammad sallallahu alaihi wasallam kundo pono. Abang ini indah mari orang judgement kudut tangga. Indah mari tirup culik tangga. Yang itu chunna bodan. Ada Umar adalah no. Awan itu urusi segera. Munafik itu urusi segera argal. Apa dia? Rasulullah islam ini seperti orang ke bawah kemana anda yudan ke sana kemana tirup alit itu tarhala. Amam tir pelit itu betargil. Orang dia umur adalah undi macam lelai. Nehra ulai setargil, wala yedut mandargil, anda munafiknya urai betah betinargil. Urai betah betinargil. Ini Madinah ini perih percaya ayat itu Muhammad barang kalau Muslimi kalah sedih betar. Orang iman kalau Muslimi kalah sedih betar. Percaya anak orang. Firman Allah itu umur adalah alik tegikiral. Inna umur inna dandu deh. Yang Rasul Allah niche ma ninggal tir pelit ter peraga aman ader kapiluk pawan enal. Niche ma Muslima hari ke mudiah davan. Allah ada tujuh ratus tiga puluh tempat orang yang naik ke dalam urim ini kerana yang ni pun sahaja mana tidak appeal koru deh. Agar nicipa Muslim orang kematan, adalah orang yang kundren. Firman Allah jangan iran dalih orang koreksi kundri kekurangan berai. Beli pada apa orang Islam tiada kundren daro, Muslim orang daro, adanya kundri kekurangan itu kandit argel. Allah Rabbul Alamin ayat terakhir umur di Allah telah sedi niaya perhati, orang lagi mungkin perlu kutar cerita Allah Rabbul Alamin pada kata Allah ayat terkena Quran ini umur di Allah telah sedi thawaran lah, nabiye. Fala warabbika la yu'minun hatta yuhaqqimuka fima bainahum nabiye avargalukku mattile yerpadakudi prachanigalukku ungalai neethivadiyaga ungalai theerpu sollakudiyavaraga aakki neengal sollakudi theerpai eduvarai avargal yerka mattargalo aduvarai avargal unmayana mu'minaga mattargal endra vasanathai allah irakki umar radhiyallahu anhu seidha saridhan endra rabbul alamin theerpalithaan inge nam gavanikka vendum inge ore inappatro aladhu or madappatro aladhu islamiya patro avargalukku needam seivadhai vittu thadukkavillai. Nidat ini marah sih, beri umur beriya bilai. Urmian Islam tu Islam yang patut guna dargal umur di Allah Taala nuho. Urmian iman patut guna dargal Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Analam kuda, angge Muslima Muslim Allah dana entar parke bilai. Yar terapile niayam, yar terapile aniayam entar par dargal. Adalah firman Sallallahu Alaihi Wasallam itu kekak berada malah asbiya. Yar Rasulullah, ina beri entar lienna. Ina beri entar lienna. Embermana Sallallahu Alaihi Wasallam berucunar gal. Unnuze ina ti cara naman tawar si dalom. Unnu deh, inatte cahar dawan inbadar kah handa tawari niaya pertinal. Izan ina beri ente permana sallallahu alaihi wasallam sunargil. Un madatte cahar dawan, un kota kota te cahar dawan, un de kotra te cahar dawan. Awan tawari sejalom. Iraan dalam nammalpa inbadar kah ni awan niaya pertinal, awan ke sapi katik katinal. Alam gule bi sejal. Izan ina beri ente permana sallallahu alaihi wasallam sunargil. Aga anbu kiri orle. Apadi patta dina Islam. Nidatium nermiim paratakudia markam. Inda markam matra orle kupi serada dinal. Allah tak kata daripada arpadamana wadigel, arpadamana niaya mana parway, ni mana parway, makluk matilah saman lehi uruak kene parway, inda parway makluk bi cera dinal, inda ki parkirom, awar awar lah sila kolgi kile wajitu kunde, ini dharma ma, niaya ma, kudu ma, kuda da, narak ma, narak kala yendra lah, awar awar odie sitteri wajitu wadam sekurun lehi parkirom. Udaran terke, netreki mindreki mige problemana wadah prati wadanggal, manida urime arwalargal. Manida lalak makhluk lada ya perdini digal, ibar lalak matilah mihap perih ya, wadah perdi wadanggal, ayin tu kollek karang lalai suttu kondo tu niaya ma, ini manida urime mira lillya, ini human rights violation ada, ini yola perih ani ayam, yapuri suttu kollala ma vargalai, entar lalai wadah perdi wadanggalai parkin rom, arme cahod lalai, ini barai ulah hatilah cula mudiyade, India lalai anada, encounter larnder wo, ettene darawe makhluk suttu kollal patrik karanglo kawal turin ral. Tetapi mulai ilang, baru darah ini kurang. Anja kollega orang lo, tiwra badi lo, tiada orang lo, tiupi alat itu rawdi lo, tiupi tu tu cutta dil, kawalar orang marana mandi dar, yang tersiri orang kiri ada. Kawalar berum kaya matun na nari bar, yadri kalau marana mandi bar gel. Kollega orang lain terperi lo, tiwra badi orang terperi lo, alat itu rawdi orang terperi lo, yar alam cutu kollega pergi orang lo, awal hatteni berumi awal kalau kollega orang terperi,
அவர்களால் சுடப்பட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள் கையில தான் அவங்களுக்கு குண்டு பாயும். அவங்க சுடுற குண்டு மட்டும் கரெக்டா காவலருடைய கையில பாயும், தொடையில பாயும், உயிர் போகாத பகுதியில் தான் பாயும். ஆனால் அந்த கொள்ளைக்காரர்களுக்கு மட்டும்தான் உயிர் போகக்கூடிய அளவுக்கு பாயும் என்பது இந்தியாவில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்களுடைய வரலாறு, சரித்திரம். அது குஜராத்தில் நடந்த அப்பாவி முஸ்லீம்கள் இரண்டு, ஒரு முஸ்லீம் பெண்ணையும் இரண்டு முஸ்லீம் அல்லாத இளைஞர்களையும் அநியாயமாக சுட்டுக் கொன்ற நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய என்கவுண்டராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய போலீஸ் துறை நடத்தக்கூடிய போலி என்கவுண்டராக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் என்கவுண்டராக இருந்தாலும் சரி, எல்லா என்கவுண்டரிலும் இதுதான் நடக்கும். போலீசாரால் சுடப்படுபவர்கள் தான் கொல்லப்படுபவர்கள். ஆனால் எதிர்த்தரப்பில் சுடப்பட்ட போலீஸ்காரர்கள் ஒருபோதும் கொல்லப்பட மாட்டார்கள், காயம் மட்டும்தான் படுவார்கள். இது எழுதப்படாத விதி என்று இருக்கும் பொழுது இந்த கொள்ளைக்காரர்களை, கொள்ளைக்காரர்கள பெயர்களை பிடித்தது அல்ல சுட்டது, சுட்டு கொன்றது, இது எந்த விதத்தில் நியாயம் என்று வாத பிரதிவாதம் நடக்கக்கூடிய நேரத்திலே, இந்த நேரத்திலே இந்த பிரச்சனை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு தீர்வு சொல்லியிருக்கின்றார்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதற்கு தீர்வு சொல்கின்றதா? இது நியாயமா? இது கொள்ளை அடிப்பது நியாயமா அல்லது கொள்ளைக்காரர்களை சுடுவது நியாயமா என்று பார்க்கும் பொழுது, எந்த ஒரு இடத்திலும் கொள்ளையடிப்பதையோ அல்லது மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதையோ ராபரி பண்ணுவதையோ எந்த மார்க்கும் அனுமதிக்கவில்லை, இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான வழிமுறை, எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனை விசாரிக்காமல், அவன் தரப்பு நியாயத்தை கேட்காமல் தண்டனை கொடுப்பதற்கோ நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்ல, மனித உரிமை சட்டங்களில் கூட அனுமதி கிடையாது. மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் இயற்றப்பட்டது. சாதாரண மனிதர்களுடைய சிற்றறிவால் இயற்றப்படக்கூடிய மனித உரிமை சட்டங்களில் கூட அதற்கு இடம் கிடையாது. யார் ஒருவனையும் குற்றவாளியையுமே அவன் தரப்பு நியாயத்தை கேட்காமல் நடவடிக்கை எடுப்பதோ தண்டிப்பதோ. இந்த ஐந்து பேரும் குற்றவாளிகள் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஏதோ ஒரு நாள் இன்ஸ்பெக்டரோ, ஒரு நாள் டிசியோ, ஒரு நாள் ஏசியோ போய் இவங்க குற்றவாளிகள் தான், அவங்க ரூம்ல அவர் போட்டிருந்த சட்டை கடந்துச்சு, அவர் போட்டிருந்த துப்பாக்கி இருந்துச்சு, 14 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வாதத்தை மட்டும் கேட்டு அந்த கொல்லப்பட்டவர்களை கொள்ளையர்கள் என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? என்றால் இதற்கு முன்னாடி நம்ம தமிழக போலீஸை பத்தி பல முறையில் கேள்விப்பட்டிருக்கோம், பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. காவல்துறை என்ன செய்யும் என்பதற்கு, தங்கள் தரப்பை நியாயப்படுத்துவதற்கு, தங்கள் தரப்பை உறுதி செய்து கொள்வதற்கு, அல்லது தங்கள் தரப்பில் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக என்ன வேண்டுமோ செய்வார்கள் காவல்துறைகள், காவல்துறை சார்ந்தவர்கள். பிரபலமான ஒரு கதை ஒன்று உண்டு. ஏதோ ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் ஒன்று மக்களை துரத்தி அட்டகாசம் செய்து கொண்டிருந்ததாம். அந்த சிங்கத்தை பிடிப்பதற்கு எந்தெந்த நாட்டு காவல்துறை எல்லாம் வந்ததாம், யாராலும் பிடிக்க முடியல. ஸ்காட்லாந்து யார்டு வந்துச்சு, உலகத்திலே மிக புகழ்பெற்ற உளவுத்துறை சார்ந்த ஸ்காட்லாந்து யார்டு வந்துச்சு, அவங்களால பிடிக்க முடியல, திரும்பி வந்துட்டாங்க. கடைசியில் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் உள்ள போனாங்களா காட்டுல சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு, போனவங்கள காணவே காணுமா? மத்தவங்களா போயிட்டு இல்ல, திரும்ப வந்துட்டாங்க. இவங்களை போனவங்களே காணோம். என்னடா சிங்கத்தை பிடிக்க போனவங்க என்ன ஆனாங்கன்னு தேடி போகும்பொழுது அங்க போய் பார்த்தா ஒரு கரடியை கட்டி போட்டு, நான் தான் சிங்கன் ஒத்துக்க, நான் தான் சிங்கன் ஒத்துக்கன்னு அடிச்சுட்டு இருந்தாங்களாம். இதுதான் தமிழக காவல்துறை. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சொல்லக்கூடிய வெர்ஷனை வைத்து அவர்கள் பாவம் யார் பெற்ற பிள்ளைகளோ, அப்பாவிகளோ, கொள்ளைக்காரர்களோ இல்லையோ அல்லாஹ் அறிவான். எனவே இந்த நடந்த இந்த அநியாயமான என்கவுண்டர் என்பது அதை சுட்டவர்களும் சரி கொன்றவர்களும் சரி மிகப்பெரிய கொலை குற்றவாளிகள் என்பதிலே சந்தேகம் இல்லை. கொலை குற்றவாளிகள் அதை செய்தது கமிஷனர் செய்திருந்தாலும் சரி, அல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் சுட்டிருந்தாலும் சரி, டெப்டி கமிஷனர் சுட்டிருந்தாலும் சரி, அல்ல சாதாரண பிசி சுட்டிருந்தாலும் சரி, யார் செய்திருந்தாலும் அவர்கள் கொலை குற்றவாளிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இதுவரை இந்தியாவில் எத்தனை என்கவுண்டர் நடந்ததோ, எத்தனை பேரை காவல்துறை சுட்டுக் கொண்டிருக்கிறதோ, அந்த எந்த கொலையிலுமே எந்த வழக்கிலுமே சுட்டுக் கொன்ற காவல்துறையினருக்கு இதுவரை தண்டனை கிடைத்ததாக சரித்திரம் கிடையாது. இதுவரை தண்டனை கிடைத்த சரித்திரம் கிடையாது. இது என்ன நீதம் இது? இது என்ன அநியாயம் இது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது. யார சொல்லலா, இந்த தவறை செய்தவர் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், அவர் தப்பு செஞ்சு அது வெளியே போச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும், அதனால நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க என்று சொன்ன உடன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னமா ஹனக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் அழிந்ததற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் வலியவன் ஒரு தவறு செய்தால் அவனை தண்டிப்பார்கள். அதே நேரத்திலே ஒரு பணக்காரனோ அல்லது உயர்ந்த குலத்தை சார்ந்தவனோ அவன் தவறு செய்தால் அவனை தண்டிக்க மாட்டார்கள். வலிமையானவனுக்கு ஒரு சட்டம், ஏழ்மையானவனுக்கு சட்டம் என்ற இந்த பாகுபாடான சட்டம் தான் உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தினர் அழிவதற்கு காரணமாக இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொருள் என்ன? இப்படிப்பட்ட சட்டம் உலகத்தில் இருக்கும் எனால், எளிமையானவனுக்கு ஒரு சட்டம், வலிமையானவனுக்கு ஒரு சட்டம் என்ற சட்டம் இருக்குமேனால் நிச்சயமாக இந்த நாட்டின் மீது அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதற்கு வெகு நேரம் ஆகாது. இந்திய சட்டம், இந்த பாரபட்சம் காட்டக்கூடிய இந்திய சட்டம், இந்த பாரபட்சம் காட்டக்கூடிய ஜனநாயக சட்டம்,
எந்தவிதமான அடிப்படையும் இல்லாத இது போன்ற சட்டங்கள் இருக்கும் வரை நிச்சயமாக நியாயம் கிடைக்காது. ஏழ்மையான மக்களுக்கோ எளிமையான மக்களுக்கோ அவருடைய உரிமையை பெற முடியாது. ஆகவேதான் கொஞ்சம் நாம் உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய அறைகூவல் என்னவென்றால், உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய அறிவை வைத்து உங்களுடைய சிந்தனையை வைத்து அனலைஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற அளவுகளை வைத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. நாட்டிலே சுபிட்சம் நிலவுகிறதா என்று இல்லையா என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இது போன்ற என்கவுண்டர்களோ அல்ல இது போன்ற அநியாயங்களோ முழுக்க முழுக்க தடுக்கப்பட வேண்டியவை, கண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அது இந்த என்கவுண்டராக இருந்தாலும் சரி, அல்ல இதற்கு முன் நடந்த என்கவுண்டராக இருந்தாலும் சரி, அல்ல அந்த என்கவுண்டரிலே இமாம் அலி போன்ற முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அல்ல சாதாரண முஸ்லீம் அல்லாத மக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, யார் கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த என்கவுண்டரை நிகழ்த்தியவர்கள் கொடூரமான கொலை குற்றவாளிகள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே உண்மையான நியாயத்தை தான் பார்க்க சொல்கிறது, நீதத்தை தான் பார்க்க சொல்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக, அல்ல இந்திய கிரிமினல் லா மூலமாக ஒரு குற்றவாளி கூண்டிலே ஒரு போலீஸ் துறை மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த குற்றவாளிகளை கொண்டு போய் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினால், அவர்களுக்காக அந்த குற்றவாளி மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், தீவிரவாதியாக இருந்தாலும், அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும், அவனுக்கும் வாதிடுவதற்கு நாலு வக்கீல் வருவாங்க, நாலு சட்டம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், அவனை விடுதலை செய்வதற்கு அந்த சட்டங்கள் வழிவகுக்கும் என்று இருக்கும் பொழுது, அப்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிற போலீஸ்காரர்கள் காவல்துறையினர்கள் விரக்தி ஆவார்களா ஆக மாட்டார்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என் பொண்டாட்டி பிள்ளைய அடகு வச்சு தியாகம் பண்ணி நான் இந்த கொலை குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தா ஈஸியா அங்கிருந்து மந்திரி போன் பண்றான், இங்க இருந்து எம்பி போன் பண்றான், அங்கிருந்து பிரதம அமைச்சர் போன் பண்றாரு, இங்க இருந்து முதலமைச்சர் போன் பண்றாரு, ஈஸியா வெளியிட்டு போயிடறான். அதனால இந்த சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த விரும்பல, நானே சுட்டு கொண்டு விடுவேன் என்று கொலை செய்கிறார்கள். எப்படி காவல்துறை செய்வது மிகப்பெரிய இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே மிகப்பெரிய கொலை குற்றமோ, அந்த கொலை குற்றத்திற்கு காரணமாக இருப்பவர்களும் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இஸ்லாமிய நீதத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது, சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இங்கே நமக்கு அசபியா என்று சொல்லக்கூடிய இனவெறியோ மதவெறியோ மற்ற உணர்வு வெறியோ எதற்குமே இடம் கொடுக்காமல், அது யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் நியாயமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி விசாரிக்கப்பட்டால் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்குரிய தண்டனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அது அஜிவல் கசாப்பாக இருந்தாலும் சரி, அப்சல் குருவாக இருந்தாலும் சரி, அல்லது முருகன் சாந்தன் பேரறிவாளன் என்று சொல்கிறார் இப்போது போராடி கொண்டிருக்காங்களே அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் மீது தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்சல் குருவுடைய விஷயத்திலே முஸ்லீம்களுடைய நிலை என்ன, இந்திய முஸ்லீம்களுடைய ஆதங்கம் என்ன, அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளே போய் விசாரணையே முறையாக நடக்கவில்லை என்பதுதான். அப்சல் குருவை தூக்கிலிடாமல் காப்பாற்ற வேண்டும், அது ஒரு மனித உயிர், அவரை கொல்லக்கூடாது என்று எந்த முஸ்லீம் சொல்லவில்லை. அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணையே முறையாக நடக்கவில்லை என்பதுதான் கோரிக்கை. அப்படி என்றால் விசாரணை முறையாக நடத்தப்பட்டு அப்சல் குரு பார்லிமெண்ட் அட்டாக்கிலே பாராளுமன்ற தாக்குதலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தால் உடனடியாக அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதிலே எந்த முஸ்லீமுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதே போன்று அஜ்மல் கசாம் என்ற தீவிரவாதியை தீவிரவாதி என்று சொல்லி பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவன் உண்மையிலே தீவிரவாதியாக இருந்தால் அவனை தூக்கிலிடப்பட வேண்டும், அவன் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த விதமான இடையூறும் கிடையாது. ஆகவே எப்பொழுது குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய விசாரணையை முழுமையாக நடத்தி உடனடியாக தண்டனைகள் நிறைவேற்றப்படுமோ அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும். இங்கே நம்முடைய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் சரி, இந்தியாவுடைய கிரிமினல் லாவும் சரி, அல்ல இந்தியாவுடைய சட்டமும் சரி, யாரையுமே எந்த வழக்கையுமே நீண்ட நெடிய காலத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இங்கே இருப்பதால், குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு கூட அவனுக்கு பிரதமர் மூலமாகவோ மந்திரி மூலமாகவோ எம்பிக்கள் மூலமாகவோ சிபாரிசின் மூலமாக காவல்துறையின் கைகள் கட்டப்படும் என்று இருக்கும் பொழுது பிறகு விரக்தி அடையக்கூடிய காவல்துறை அவர்கள் நேரடியாக துப்பாக்கியை கையில் எடுக்கின்றார்கள். இந்த இரண்டுமே மாற்றப்பட வேண்டும். காவல்துறையின் இந்த மனநிலையும் மாற்றப்பட வேண்டும், இந்திய ஜனநாயக சட்டத்தில் உள்ள இந்த குளறுபடிகள் மாற்றப்பட வேண்டும். இந்த இரண்டையும் மாற்றுவதற்குரிய வழியைத்தான் நாம் முஸ்லிம்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தில் இருக்கின்றது. இதற்கான சரியான தீர்வு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தில் இருக்கின்றது.
எப்படி காவல்துறை சார்ந்தவர் இவர் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவராக இறைச்சமுள்ளவராக இங்கே நாம் சுடக்கூடிய இந்த சுடை இந்த துப்பாக்கி குண்டை துப்பாக்கி சூட்டை அரசாங்கம் பார்க்காமல் இருக்கலாம் மீடியாக்கள் பார்க்காமல் இருக்கலாம் மக்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் அநியாயமாக ஒரு உயிரை கொன்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அச்சம் காவல்துறைக்கும் இருக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் நீதத்தில் நிலைநாட்ட வேண்டும் இல்லை என்றால் எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பதை போன்று எச்சரிப்பதை போன்று அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதற்கு காரணமாகிவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கும் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற குளறுபடிகள் குழப்பங்கள் ஏற்படாது இதைத்தான் இந்த உலகத்திற்கு இந்தியாவுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கொஞ்சம் உங்களுடைய மாற்று யோசனையாக மாற்று திட்டமாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் எல்லாம் இருக்கின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இதைத்தான் நம்ம இவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாம் என்பது ஏதோ நம்ம ஒரு காமாசமா நின்று போறதுக்கோ ஏதோ ஜும்மாக்கு போனோம் தொழுவணும் அங்க வஜத் பயான் சொன்ன அறிக்கை கேட்டாரு வந்தோம் என்று இல்லை இது ஒரு வாழ்க்கை நெறி இதை பின்பற்றுவதே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் ரப்பனா தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கியதே மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் மனதில் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை நூற்றுக்கு நூறு நாமும் பின்பற்ற வேண்டும் தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் அத்தியாவசிய கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம் எனால் நிச்சயமா இது போன்ற குளறுபடிக்கும் குழப்பங்களுக்கும் இந்தியா உலகில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திற்கே உய்வு கிடைக்கும் உலகமே இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொஞ்சம் கன்சிடர் செய்யும் பொழுது இந்த உலகத்திற்கும் எல்லா விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் இந்த தீர்வை இந்த விஷயத்தை இந்த உண்மையை உலகத்திற்கு எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது முஸ்லிம்களாக நம்முடைய கடமை அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அதே நேரத்தில் சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படி என்றுதான் இஸ்லாத்தில் என்னவோ ஆகுங்கிறாங்களே என்னதான் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் மாற்று பரிசீலனை செய்யலாம் என்ற கொஞ்சம் லிபரலா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்களே அல்லாஹ் ரபுல்லா உள்ளத்தை விரிவாக்கி விடுவான் அல்லாஹ் ரபுல்லா அவருடைய உள்ளத்தை விரிவாக்குவானாக இந்திய மக்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாமிய உணர்வோடு ரபுல்லாலும் நிவர்த்தி செய்வானாக வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்